ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை, சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர், அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது, மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள், உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள், இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார்.